ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பெரும்போ சுவாமி தேசிகனுடைய திருச்சின்ன மாலை சேவிச்சுருக்கும். நேற்றைய பர்யந்தம் பாசுரம் ஒன்று முடிச்சிருக்கோம். அதில் பாசுரம் ஒன்றில் பிரணவத்தின் அகாரத்தின் அர்த்தம் அதை சுவாமி வழியாக நின்று நம்ம அனுபவித்தோம். ரெண்டாவது பாசுரத்தில் சுவாமி வேதத்தை காத்து ரட்சகம் பண்ணுறார், அவருடைய ரட்சகத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது காப்பாளனாக சுவாமி இருக்கார், பெருமாள் இருக்கார்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ பாசுரத்தில் பிரவேசிக்கலாம். அருவரையை ஒழிதனில் காத்தாறு வந்தார், அது தன்னை அன்றயனுக்கு அளித்தாறு வந்தார், தருவ வழி அழியாமல் காப்பாறு வந்தார், தாமரையால் உடன் இறங்கு தாதை வந்தார், திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பாறு வந்தார், திருவருளால் செழும் கலகள் தந்தாறு வந்தார், மறுவளர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார், வானேர வழி தந்தாறு வந்தாறு தாமே, வானேர வழி தந்தார் வந்தார் தாமேன்ட்டு சுவாமி பாசுரத்தை அழகா முடிக்கிறார். வந்தாறு தாமே அப்படின்னா இது என்ன, வந்தார்த்தாமே வந்தார்த்தாமேன்னு வருது எல்லா பாசுரத்துலையும்னா, யாரும் கூப்பிடலை அவனே வந்து நின்னான் சொல்கிறா பெரிவா. ஒரு ரசத்துக்கு சாதிக்கிறான் இங்கே, தாமே வந்தார்னு பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அந்த இடத்துல நேர்த்தியே சொல்லிருக்கலாம் இந்த விஷயத்தை, ஒரு பாகவதா இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தின அடியனுக்கு. அதனால் இங்கே விண்ணப்பம் பண்ணுறேன், இன்னைக்கு வானேர வழி தந்தார் வந்தார் தாமே, தாமே வந்தார், யாரும் கூப்பிடலை அவரே இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்து நின்றார் அப்படின்னு சொல்லலாம்னு பெரிவாக ஒரு யோஜனை பண்ணுறா இதில். அது மாதிரி இங்கே பாசுரத்தில் முதல் வரியானது அருவரையை ஒழிதனில் காத்தாறு வந்தார். வேதம் அனாதியானது, எத்தனையோ பிரளயங்கள் வந்துட்டு போயிருக்கு. இந்த பிரளய காலத்தில் வேதத்தை ரட்சிக்க வேண்டியது பகவானுடைய முக்கியமான கடமை. ஏன்னா வேதத்தை வச்சு தான் லோக ஜீவனம் நடத்தணும். அதனாலே அதை ரட்சிக்க வேண்டியது எம்பெருமானுடைய முக்கியமான பொறுப்பாக இருக்குது. அதனாலே அனாதியான வேதங்கள், அபௌருஷேயமான வேதங்கள், அதுக்கு இன்னார் தான் சொன்னார், இதுவால் தான் அதிகாரி அப்படின்னு இல்லை. எத்தனையோ யுக யுகங்களாக இந்த வேதம் இருக்குது. சில பேர் பெருமானுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த வேதங்கள் அவனே வேதம், வேதத்தின் பொருளும் அவனே அப்படின்னு சொல்கிறான். ஆ, பிரளய காலத்தில் இதை காப்பாற்றணுமே, இதனுடைய பொறுப்பு யாருது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த லோக சிருஷ்டிகர்த்தா தானே காப்பாற்றணும், அவனே இந்த அருளாளன். அதை தான் சுவாமி இங்கே சாதித்தார். அருமறையை ஊழிதனில் அப்படின்னர். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த அருமறையான சத்துர் வேதங்கள் இருக்கே, அதை காப்பாற்றி கொடுத்த நமக்கு இந்த பகவான் அப்படி. அதனாலே காத்தாறு வந்தார் அப்படின்னர். இது காப்பாற்றினா மட்டும் போராது, இதை திருப்பி சேவிக்கணுமே. அது சேவிக்கிறதுக்கு என்ன பெருமாட்டை மட்டும் வச்சுருந்தா போராது, இது யாருக்கான ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பெருமா திருவுள்ள பற்றி, அது தன்னை அந்தயனுக்கு அளித்தாறு வந்தார். முதல்ல யுகங்கள்லாம் இருந்தது, பிரளயம் ஏற்பட்டது, ஒரே ஜலமாச்சு. பெருமாள் எல்லாத்தையும் காப்பாற்றி லோகத்தையும் வயிற்றில் வச்சுட்டு பெருமாள் வந்து காப்பாற்றினான். திருப்பி சிருஷ்டிகாலம் ஏற்பட்டது. சிருஷ்டிகாலத்தே பிரம்மண பெருமாள் படைக்கிறார், சதுர்முக பிரம்மாவை படைக்கிறார். படத்தை என்ன பண்ணுறாருன்னா, எப்படி ஞானம் வரும்னா வேதத்தாலே ஞானம் வரும். அதனாலே அது தன்னை அந்த வேதத்தை அன்று என்னைக்கு இந்த லோகத்தை பெருமாள் சிருஷ்டி பண்ணானோ அன்று அயலுக்கு அளித்தார் வந்தார். உபதேச ரூபமாய் பெருமாள் வேதத்தை சதுர்முக பிரம்மாவுக்கு கொடுத்தார். எப்படி என்ன, முன்னி உலகேடு மிருள் மண்டையொன்ன கும்பர்கள் தொழுதேத்த அன்னமாக அந்த அருமர வயந்தவரே எனக்கருள் உரியே அப்படின்னு திருமங்க மன்னன் பெருமாள்கிட்ட வேதத்தை வாய்ந்த பிரம்மன் கொஞ்சம் தொலைச்சுட்டார், வேதத்தை மறந்து தொலைச்சுட்டார். அதுக்கு பெருமாள் அன்னமாகி ஹம்சரூபியாய் வந்து திருப்பி உபதேசம் பண்ணார். அந்தருவர பயந்தபரே எனக்கருள் உரியே அப்படின்னார்.
வேதம் இல்லாத அந்த லோகமே இருண்டு போச்சு. அப்போ இந்த இவனே ஹயக்ரீவனாய் வந்தான், பரிமுக பெருமாளாய் வந்தான், அன்னரூபியாய் வந்து இந்த வேதத்தை கொடுத்தான், திருப்பி கொடுத்தான். இது லோகத்துக்கு பெருமாள் பண்ண ஒரு ஹிதம். ஏன்னா தத்துவஹித புருஷார்த்தம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். தத்துவம் பெருமாள் தான் ஹிதமானது. இந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறதோட வஸ்து என்ன, அது ஹிதம். புருஷார்த்தம்னா பெருமாளை அடையிறது தான் புருஷார்த்தம். பெருமாளே நமக்கு பெரிய புருஷார்த்தம். அந்த மாதிரி இந்த சிருஷ்டி காலத்தே பிரம்மனுக்கு ஞானம் வந்தால் தான் அதை வச்சு லோகருடைய நடத்தையை பண்ண முடியும். அதனாலே அன்று அது தன்னை அன்றையனு கழித்தார் வந்தார் அப்படின்னு ரெண்டாவது வரி சுவாமி முடிக்கிறார். அடுத்தது பார்க்க, தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார். தர்மம் லோகத்தில் இந்த தர்மம் அதர்ம ரீதியிலே போக ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா இந்த லோகத்துக்கு நாசம்தான் ஏற்படும். இந்த நாசத்தை தடுத்து நிறுத்தணும்னா தர்மத்தை ரட்சிக்கணும். அதனுடைய பொறுப்பு பெருமாள்கிட்ட இருக்குது. அது எந்த யுகங்களிலே தர்மம் நலிந்து அதர்மம் தலை தூக்கிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தை ரட்சிப்பேன்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் எவ்வளோ அவதாரங்கள் பெருமாள் பண்ணர். மீனோட ஆமை கேடல் கோளறியாய், முன்னுமி ராமனாய்த்தானாய், பின்னுமி ராமனாய் தாமோதரனாய், கல்கியமானான் தன்னை அப்படின்னு. மீனோடு ஆமை கேடல் கோளரி, முன்னுமி ராமனாய் தானாய், பின்னுமி ராமனாய் தாமோதரனாய், கல்கியமானான் சொல்லிட்டு தசாவதாரத்தை இங்கே கலையன் எடுத்து காட்டுறார். இதே மாதிரி வரி வந்து சுவாமி தேசிகன் தெய்வநாயகத்திலையும் ஒரே வரியாக சாதிக்கிறார். இங்கே தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார். வந்தார் அப்படின்னு பார்த்தாக்கா பெருமாள் எத்தனை எத்தனை அவதாரங்கள் எடுத்தான்னு பார்த்தாக்கா சுவாமி தேசிகன் சிவத்து ரகசத்தைய சாரத்தை சாகிற 30 செல்வான அவதாரங்கள்னு சாதிக்கிறார். சில பேர் புத்த அவதாரம் கூட பெருமாளுடைய அவதாரம் சொல்கிறா. ஆனால் சுவாமி தேசிகன் அதை தள்ளுபடி பண்ணிட்டார். என்னன்னு கேட்டால், வேதத்துக்கு விரோதமான எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் நம்ம வைஷ்ணவ தர்மம் ஏற்றுக்கிறது இல்லை. அதனாலே அந்த பௌத்த அவதாரம் வந்து வேதத்துக்கு விரோதமாக இருந்தது. அதனாலே தள்ளுபடி பண்ணிட்டா பெரியவா. மேலும் என்ன எல்லோ அவதாரங்கள் இருக்க இல்லையா, நம்ம விஸ்வாமித்திரர் இது மாதிரி ரிஷிகணங்கள்லாம் கூட பெருமாளுடைய அவதாரங்கள். ஒவ்வொரு யுகத்திலையும் அவா சில சில விசேஷங்களை, முக்கியமான தர்மங்களை நமக்கு எடுத்து காட்டி, இதுதான் ஹிதம், இதுதான் புருஷார்த்தம், இதுதான் தத்துவம் அப்படின்னு நமக்கு காட்டுறா. அந்த மாதிரி பெருமாள் இந்த தர்மத்தை அழியாமல் லோகத்திலே காக்கிறான். எப்படி ஒரு ராமாவதாரத்திலே ஒரு அதர்மமான காரியம், இன்னாருடைய பத்னி இன்னாருக்குத்தான் அப்படின்னு ஒரு நியத்தி இருக்கும்போது இன்னொருவன் அபகரித்துன்னு போனான்னா அவனுடைய அந்த அகங்காரம் அதுவும் அதர்மமாக போச்சு. ராவணன் சமவேதியாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அதர்ம ரீதியிலே இன்னொருத்தருடைய மனைவியை தான் கொண்டு வச்சிருந்ததுனாலே அங்கே அதர்மம், அவளை ராட்சசந்தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அது ஒரு அதர்மம், அதை அழிக்கவே பெருமாள் வந்தான். அதே மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ராஜ்ய சண்டை. இதுலேயும் எந்த பக்கம் தர்மம் இருக்கோ அந்த பக்கமே பெருமாள் நின்று, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, ஐவர்க்கு திறங்கள் காட்டு எட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு. செய்து போன மாயங்கள், இது எப்படியாவது இவன் 5 பேருக்கு ஜெயத்தை உண்டு பண்ணணும், என்னை சரணாகதி பண்ணிட்டான் ஜெயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி, மேலும் இந்த பாரத யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சதுக்குள்ளே எவ்வளோ தர்மங்கள்லாம் போயிடுத்து. அதனாலே சரணாகதி ஒன்றே உபாயம், மாம் ஏக்கம் சரணம் ரஜான்னு பெரிய புருஷார்த்தமான கீதையை நமக்கு கொடுக்கறதுக்கு அதை வச்சு இந்த ஜீவாத்மாக்களை கடத்தேத்தி வைகுண்டத்துக்கு கொண்டு போகலாம் என்று ஒரு நல்ல நிலத்திலே பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணுறான். அதுதான் சுவாமி தாச்சார் இங்கே தரும வழி அழியாமல் காப்பார். இந்த லோகத்திலே தர்மத்தை காக்கவே பெருமாள் அவதாரம் பண்ணுறான்னு சாய்க்கிறாரங்க. எத்தனை எத்தனை அவதாரங்கள் நம்ம பிரதானமாக 10 அவதாரங்கள் வச்சுட்டுருக்கோம். நம்ம ஆச்சாரியாலும் கூட பெருமாளுடைய ஒரு அவதாரம்தான், அவருடைய விசேஷங்கள் தான்
அதன் மூலமாக தான் அவளுக்கு அந்த ஸ்தானம் கிடச்சிருக்கு. அந்த ஸ்தானத்தை கொண்டு நாம் வந்து பெருமாளுடைய திருவடியை, இவாளுடைய திருவடியிலேயே வரதம் பிரம்மண்ணி பெருமாளுடைய திருவடிக்கு நாம் போய் சேர்றோம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் வந்திருக்கு இன்னி வரைக்கும். அதனாலே தான் தர்மத்தை ரட்சிப்பது பெருமாளுடைய முக்கியமான கடமை. ரட்சகத்துவம் அவனுடைய ஹஸ்தத்திலே தான் இருக்குது. அதனாலே இங்கே சுவாமி சாதிச்சார், தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார் அப்படின்னர். அடுத்த வரி பார்க்க, தாமரையாள் உடந்திலங்கும் தாதை வந்தார் அப்படின்னர். எப்பொழுதுமே பெரிய பிராட்டியாரோடே பிரகாசிக்கும், பிரகாசமான பெரிய பிராட்டியாரோடு இலங்கும் தாதையினர். தாதை என்ற பதத்துக்கு தந்தைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலே இந்த நம்ம தந்தை இருக்கானே லோகத்துக்கு, இவன் எப்படிப்பட்டவன்னா தந்தை மட்டும் இல்லை, இவன் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் அப்படின்னர். இந்த தாமர புஷ்பத்தில் அவதாரம் பண்ண தாயார் இவள் யாருன்னா பெருமாளுடைய பத்னி. இவள் எப்பொழுதும் பெருமாளை பிரிய மாட்டார். அதனாலே உடன் இலங்கும் தாதைன்னு சாதிச்சர் சுவாமி. இந்த உடன் அப்படின்னா இவன் எப்போயுமே பெரிய பிராட்டார் உடனே இருப்பான். எந்த ஸ்திதியிலையும் எந்த அவதார காலத்திலையும் எந்த பிரளய காலத்திலையும் பிராட்டி பிரியறதே இல்லை. ராமாவதாரத்தில் சீதை பிரிந்தாளே அப்படின்னு கேட்டாக்கா ஒரு பாவம் தான். அவள் ஹிருதயபூர்வமாக எங்கேயும் பிரியதில் சோகங்கள்லாம் போட்டிருக்கா, பிரிஞ்சுட்டான் ராமன் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாருன்ட்டு அவள் மனுஷாலாக பிறந்ததுனாலே இந்த மாதிரி ஒரு பாவம் நடித்து காட்டினான். நமக்கு இதை இவர் நடித்து காட்டுறா, இதுக்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, இது சுவாமி தேசனுடைய ரகசத்திரே சாரத்திலே அபராத பரிகாராதத்திலே சுவாமி சாதிக்கிறார் இது மாதிரி. அதாவது இது மாதிரி வைகுண்டத்தில் இருக்கிறவ யார் இங்கே இறங்கி வந்தாலும், இப்போ நித்தியசூரி கோட்டையில் இருக்கிறவா கூட வந்தாலும், அவளுக்கும் இந்த கர்மானுபந்தமான லோகத்திலே அவள் பிறந்ததுனாலே இந்த பாபகர்மா புண்ணியகர்மாலாம் அவளுக்கு வந்து ஒட்டுமா ஒட்டாதான்னு ஒரு கேள்வி வருது. அதில் பார்க்க அவள் வந்து அவளை எதுவும் ஒட்டாது, ஆனால் அவள் வந்து ஒட்டும்படியாக ஒரு அபிநயம் பண்ணிட்டு போகிறா. ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணும்போது அவனுக்கு கூடவே அவனுக்கு கைங்கரம் பண்ணி அணுயாத்திரியாக வைகுண்டத்தேந்து இந்த பூலோகத்துக்கு ஏழ்றா, அவளை எதுவும் ஒட்டாதுன்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்கே பார்க்க, ஏன்னா இந்த தாமரையால் உடனிலங்கு தாதை பிராட்டியோரே அவன் வந்து சேர்றான் இந்த இடத்துல. அதனாலே இவா அந்த தத்துவம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. பெருமாளும் பிராட்டியும் ஏக தத்துவம், ஒரு மிதுனமே உத்தேசியம் சம்பிரதாயத்துக்கு. அதனாலே சுவாமிக்கு திருவுள்ள பற்றி தாமரையால் உடன் இறங்கும் தாதை வந்தார். ராமாவதாரத்தை பிரிந்தாலும் ஒரு அபிநயமே, நம்ம கண்ணுக்கு தான் அது. அவள் பிரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவா எங்கேயும் பிரியறதில்லை, எந்த இதுலையும் பிரியறதில்லை. இந்த ஸ்திதியிலே ராமன் அவதாரம் பண்ணால், தசரத புத்திரனா அவதாரம் பண்ணான், ஜனக புத்திரியா தாயார் அவதாரம் பண்ணாள், ரெண்டு பேரும் திருக்கல்யாணம் ஆச்சு. திருக்கல்யாணம்னா அவ்வளோதானே சேர வேண்டியது தானே. இதெல்லாம் ஒரு வியாஜியம், அந்த அரக்கணை அழிக்கிறதுக்கு ஒரு வியாஜியம், ஒரு பிரிவு மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவனை ஒரு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பெருமாள் ஒரு சின்ன ஒரு உபாயம் பண்ணுறான், அவ்வளோதான் அந்த இடத்துல. அதனால் இங்கே தாமரையால் உடனிலங்கும் தாதை வந்தார். அடுத்தது அஞ்சாவது வரி பார்க்கணும் நம்ம இப்போ பாசுரத்தில். திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பாறு வந்தார் அப்படின்னு ஒரு பதம் போட்டார் சுவாமி தேசிகன். முதல்ல வரையில தாமரையால் உடன் இலங்கும் தாதை வந்தார்னு சொன்னார். அடுத்து திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு திரு என்ற பதத்தை இங்கே கையாண்டிருக்கார். அதாவது பிராட்டி சப்தஸ்வரூபியாய் நிற்க தாமதன் பொருளாய் நின்று பிரியாமல் நம்மை காத்தளிப்பான் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்கிறார். திருவுரையாய்னா பிராட்டி, பிராட்டி சொற்படி தான் பெருமாள் நடக்கிறான், அவள் வாக்குதான் பெருமாள். திருவுரையாய் தாம் பொருளாய் பிராட்டி சப்தஸ்வரூபியாய் நிற்கையாலே அவன் அதன் பொருளாய் நிற்கிறான்னு சொல்லிட்டு பெரியவாயிங்க அழகாக வியாக்கியானம் பண்ணுறான். அதாவது இவன் பிரியாமல் காத்தளிப்பான், அவருடைய சேர்ந்து நமக்கு காத்தளிப்பான் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. அடுத்தது பார்க்க, இப்படி வந்து முதலே அருமறையை காத்தார், அயனுக்கு அளித்தார், தர்ம வழி எழியாமல் காத்தார், பிராட்டி சகிதனாயிருக்கார், பிராட்டி சப்தஸ்வரூபியாயிருக்க தான் அதன் பொருளாயிருந்தார். அடுத்தது பார்த்தார், திருவருளால் செழும் கலைகள் தந்தாறு வந்தார். எல்லா கலையும் அவன்தான் தரணும்,
நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அவன் பெருமாள் அனுகிரகம் பண்ணாதான் முடியும். ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம், கலைகளும் வேதமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினான் அருள் செய்து தயை என்ற குணத்தாலே சகல கலைகளையும் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். இன்னும் நம்மாள் ரொம்ப அழகாக சொன்ன இந்த இடத்துல திருவருளால் செழுங்கலைகள் அப்படின்னா, இந்த இடத்துல வேதாந்தத்தை நன்கு விளக்க மகரிஷிகளின் வாயிலாக இதிகாச புராணங்கள் கொடுத்தான், தர்மசாஸ்திரத்தை கொடுக்குறான் பெருமாள். இதை கொடுத்த லோகத்தை பெருமாள் காக்கிறார், அதுதான் இங்கே தாத்பரியார்த்தம். திரு உரையாயினா வெறும் உரைன்னு சொல்ல, இது பெருமாளுடைய வாக்கு, அவனுடைய ஆக்ஞை பிரகாரம் நடக்கிற ஒரு விஷயம். திவ்ய தம்பதிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுற விஷயத்தை திரு போட்டு தான் சொல்லணும், இல்லை ஷீஹின்னு சொல்லணும். அதனாலே சுவாமி தேசிகன் ஒரு ஏற்று பொருளாய் கொடுக்கிறார். எங்க திருவுரையா ஐ தாம் பொருளாய் நிற்பார் வந்தார்னு சொன்னார். அடுத்து திருவருளால் செழும் கலைகள் தந்தார் வந்தார் அப்படின்னார். இந்த கலைகள் யார் கொடுக்கறது சுவாமி? சங்கீதம், நல்ல படிப்பு ஞானம், வேதாந்த ஞானம் இருக்குது. சித்திரம் வரைகிறான், ஒருத்தர் சில்பியாக இருக்கான். இதுக்கெல்லாம் ஆதி எங்கேன்னு வருதுன்னா பெருமாள் தான். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மாழ்வார் சாதிச்சார், நாவிரல் நின்று மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போர் அழிப்பவன் தானே அப்படின்னார். நம்ம நாவிரை இன்றைக்கி நாராயணா என்ன நாமம் நான் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு உயிர் நாடி அவன்தான் அங்கே. அந்த நாக்கிலேருந்து அவன் சொல்ல வைக்கிறான் நம்மளை. நாவிரல் நின்று மலரும் ஒரு சுவாமி பாசுரம் எழுதுறார் அப்படின்னாக்கா, அந்த பாசுரத்தை அர்த்தத்தையும் வார்த்தை எடுத்து கொடுக்கறது யாரு? எப்படி இந்த வேண்டிய வேதங்கள் ஓதுறது அப்படின்னாக்கா, அவன் உள்ளே இருந்து சொல்கிறான். என் உள்ளத்துள் நின்று இங்கிருந்தமிழ் நூல் இவமொழிந்து அப்படின்னு நம்மாழ்வார் திருவாமொழி கடைசியில் பத்தாம் பத்தில். அதை மாதிரி இந்த நாவிரல் நின்று மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம், இங்கே செழுங்கலைகள்னு சுவாமி பிரயோகம் பண்ணுகிற பதத்தை, ஆவியும் ஆக்கையும் தானே, அதுக்கு ஆவி அவன்தான், உயிர் நாடியாம் இருக்கான், ஆக்கைனா உடம்பாக இருக்கான், வெள்ள வார்த்தையாக கொடுக்குறான். நம்ம சீவத் ரகசியத்திரி சாரத்தில் உபோத்காதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதில் பார்த்தா என் ஹிருதய கமத்தே கமலத்தில் இருக்கக்கூடிய என் ஆச்சாரியருடைய வாக்கானது ஹயக்ரீவ அனுகிரகத்தினாலே வெளியில் வருதுன்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். அந்த மாதிரி இந்த ஹயக்ரீவ மூர்த்தி அந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதியானவன், அந்த ஹயக்ரீவன் தான் இங்கே பேரருளாளன் சுவாமி திருவுள்ள பற்றி திருவருளால் செழுங்கலைகள் தந்தாறு வந்தார். இந்த நாவிலேருந்து வரும் அத்தனை கலைக்கும் இவர் ஒரு நாவிலேருந்து ஒரு கலை மட்டும் சொல்லியிருக்கார். ஆனால் ஆயக்கலை 64க்கும் அவனே அதிபதி, அவன் கொடுத்தாதான் உண்டு. நீ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சுவாமி இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் 64 நாட்களில் சாந்தீபிரி மகரிஷிக்கிட்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வந்து கலைகள் கத்துனாரே, அவர் கிருஷ்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் சாந்தீபிரி கிட்ட சேவிச்சு கிருஷ்ணன் கேட்டாராம், எனக்கு சொல்லித்தரணும் சுவாமின்ட்டு. மகரிஷி சிரிச்சாராம், உனக்கு தெரியாத கலையா எங்கிட்டே வந்து கற்றுக்க போகிற கிருஷ்ணா, இருந்தாலும் குருமுகமாக ஒரு அபியாசம் வேணும், நீனும் ஒரு ஸ்ரீபிள்ளையாக அவதாரம் பண்ணிட்ட, அவதார நோக்கம் நிறைவேறணும், உனக்கு தெரியாத வஸ்து இந்த லோகத்தில் இல்லை, எல்லாம் நீ படைச்சது, இருந்தாலும் இந்த குரு சிஷ்ய பாவத்தை நீ காட்டணும்ன்ட்டு இங்கே வந்திருக்க, அதனாலே கற்றுக் கொடுக்குறேன்ட்டு கற்றுக் கொடுத்த. 64 64 கலைகள். அப்படி அவனே வந்து வந்து இந்த ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம்னு அவன் காட்டிட்டு போயிருக்கான். ஆனால் அவன்தான் இந்த கலைக்கு அதிபதியாக இருக்கான். அதான் சுவாமி நம்மாழ்வார், நாவிரல் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியமாக்கயம் தானே. அதே விஷயத்தில் சுவாமி இங்கு கையாள்றார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் அனுகிரகத்தினாலே கொடுத்தான்னு சொன்னார். திருவருளால் வெறும் அருள் இல்லை, திருவருள் அது. செழும் கலைகள்னால் எத்தனை எத்தனை கலைகள் இருக்கோ, இந்த லோகத்துக்கு வேத மார்க்கத்தை தான் இந்த லோகம் நடக்கணும். பார்க்க இங்கே மகரிஷிகள் வாயிலாக இதிகாச புராணங்கள் சீபாஷ்யகாரரை வச்சுக்கொண்டு ஒரு சீபாஷ்யம் நவகிரந்தம் கொடுத்தார். சுவாமி தேசிகன் மூலமாக நமக்கு எத்தனையோ கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பெருமாள் தான் திருவுள்ளம் வந்து தாமே வந்தார் என்ற ரீதியிலே அவனே எல்லாருக்கும் கலைகளை அனுகிரகம் பண்ணான். அனுகிரகம் பண்ணதுக்கு அவன் ஒருவனே அதிபதி அப்படின்னு சுவாமி இங்கே சாய்க்கிறார். அடுத்தது பார்க்க, மறுவளர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார் அப்படின்னர்.
மறுவளர் அப்படின்னா பெருமாளிடத்தே பக்தி இல்லாதவா, நாஸ்திகாள். அவளுக்கு பெருமாள் என்ன பண்ணுறார், நரகலோகம் கொடுக்குறான்னு சொல்கிறார். எப்படின்னா மறுவளர்க்கு மயக்கூரைக்கும் அவ மயங்கும்படியான மோகன சாஸ்திரங்கள் கொடுக்குறா. அடா இந்த இவன் இந்த சாமியார்கிட்ட போனால் இது உடனே பலிக்கிறது, இவன்கிட்ட போனால் அது பலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபுருஷார்த்தத்தை தேடி, எது ஸ்திரமான புருஷார்த்தம்னு அவளுக்கு தெரியல, அபுருஷார்த்தமான வஸ்துவை தேடி, இன்னைக்கு ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய வஸ்துவை தேடி போயிட்டு அவா அவள் வந்து ஒரு பெருமாள்கிட்ட வராமையே போயிடுறா. அதனாலே அவளுக்கு பெருமாள் இந்த மோகன சாஸ்திரத்தை கொடுத்து அவள் நரகத்திலே தள்ளுறானாம். ஏன்னா பெருமாள் திருவடி பிராப்தமானாதான் அவளுக்கு ஒரு சொர்க்கலோகமோ இல்லை வைகுண்டமோ கிடைக்கும். எனக்கு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா, எவன் ஒருவன் நாஸ்திகன் பெருமாள் இல்லைன்னு சொல்கிறானோ அது அவன் பெருமாளுடைய நிக்கிரகத்துக்கு ஆளாகிறான். அதான் இந்த மோகன சாஸ்திரத்தையும் ஏன் பெருமாள் கொடுக்கணும், எல்லாருக்கும் சரணாகதியின் உபாயத்தை காட்டலாமே, இத்தர சம்பிரதாயங்களே பெருமாள் ஏன் ஏற்படுத்தினான்னு ஒரு கேள்வி வருது. அம்மாழ்வார் சாதிச்ச திருவிருத்தத்தில் வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவயவைதோரணங்கும் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோர எல்லா நின்கண் வேட்கை எழுவிப்பனே அப்படின்னு சொன்ன திருவிருத்தத்தில். வணங்கும் துறைகள் வெவ்வேறு சன்னிதானங்களை ஏற்படுத்துகிறான், பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி. பெருமானை சேவிக்கணும்னு ஒரு சமயம், சிவனை சேவிக்கணும்னு ஒரு சமயம், இத்தர தேவதைகளை சேவிக்கணும்னு அது ஒரு சமயம், எல்லாத்தையும் பெருமாள் ஏற்றுக் கொடுக்குறான். இன் மூர்த்தி பரப்பி வைத்தான்னு சொன்னார். 108 திருப்பதி அபிமான ஸ்தலங்கள் எல்லையாம் பெருமாள், அவன் எப்படி வைகுண்டநாதன் எப்படி இருக்கானோ அப்படியே இங்கே அர்ச்சாரூபியாக நமக்கு அதே அனுகிரகத்திலே கையை வச்சுட்டு பெருமாள் வரம் தரும் மாமணி வண்ணனாய் எல்லா திவிதேசத்திலையும் ஏண்டிருக்கான். அப்படி ஏன் பெருமாள் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது ஒரு உயர்ந்தான வஸ்து இருக்கணும், அதை சுற்றி கொஞ்சம் தாழ்ந்த வஸ்து இருந்தால் தான் உயர்ந்த வஸ்துவோட மதிப்பு எல்லாருக்கும் தெரியும். இவன் சுற்றி சுற்றி வருவா, திருமணிப்பிரான் சுற்றி சுற்றி வந்தார். அவர் போகாத சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம், கடைசியில் இந்த ஷியப்பதி ஒருவனே நமக்கு இந்த ஜீவனை காக்கக்கூடிய ரக்ஷ வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழுந்தார். திருச்சந்த விரதம் பண்ணார், நான்முகன் திருவந்தாதி அனுகிரகம் பண்ணார். அவர் தான் எடுத்து முதல் பாட்டிலே காட்டின ஒரே ஆழ்வார், நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனை கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் அப்படின்னு காட்டார். அதாவது நல்ல மாம்பழக்கூடையில் ஒரு அசுத்தமான மாம்பழக்கூடையில் நல்ல ஒரு வஸ்து நல்ல மாம்பழம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு அதை தான் எடுத்துக்கணும். சில பேர் அந்த அழிவின மாம்பழத்துக்கு பின்னாடியே போயிடுவா. அதை மாதிரி தான் இதர சம்பிரதாயங்கள், இதர சம்பிரதாயங்கள் அதேமாதிரி தான் இருக்குது. பெருமாள் ஒருவனையும் நம்ம ரட்சிக்கக்கூடியவன்னு சொல்கிற ஞானம் அவளுக்கு வரல. ஏன்னா அந்த லோகம் கர்மா அவளை அழுத்திய இந்த பக்கம் கொண்டு போகிறது. எப்படி பெருமாள்கிட்ட நெருங்கி வராளோ அவளுக்கு பெருமாள் திருப்படியும் இப்போ பிராப்தமாயிடும். அதுதான் சொல்கிறார், அவளுக்கு இது மாதிரி கொடுக்கறதுக்கும் இவனே காரணம். மறுவளர்க்கு மயக்குரைக்கும் மாயோர், மாயோர் பதம் போட்டார். என்ன எப்படி மாயன்னா அந்த மாய சப்தத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரம் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னார். கள்ள வேடம் போட்டுன்னு போயிட்டான் சுவாமி. இவன் வந்து என்னமோ ரொம்ப தர்மவான் நினச்சின்னு இருக்கோம் இந்த கிருஷ்ணனா, இல்லை இல்லை இவன் கள்ளன் அப்படின்னு சொல்கிறார். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரம் கலந்து அந்த திருப்பாக்கடை கடைஞ்சு பார்த்தா ஒரு மோகினி அவதாரம் போட்டுன்னு அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டுன்னார். இவ்வளோ மாதிரி ரூபசுந்தரி அந்த லோகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, 14 லோகத்துலேயும் தொட்டு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னார். அவள் எல்லாரையும் தள்ளிட்டு இங்கே கொடுத்து அமிர்தத்தை கொடுத்துட்டு போயிட்டான் பெருமாள். அப்படிப்பட்ட ஒரு மாயோர் இவன், அவன் யாரும் கேட்டு அவன்தான் இந்த வரம் தரும் மாமணி வண்ணன் சாதிக்கிறா. மறுவளர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார். அடுத்த வரி, வானேர வழி தந்தார் வந்தார் தாமே தாமே வந்தார். வானேர வழி தந்தார், மோக்ஷோபாயமான பக்தி பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணே வந்து நின்றார். லோகத்துக்கு ஒரு ஹிதம் கொடுக்கணும்,
இந்த ஜீவனை நம்ம வீணடிக்கக்கூடாது, நம்ம கங்கிருத்தி கூட்டணும் போகணுன்ட்டு பெருமாள் பக்தி பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு கொடுத்தார் இந்த இடத்துல. மேலும் எப்படி இந்த வைகுண்டம் வானேர வழி, வானேர வழி அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் கிடைக்கணும், பக்தியோகம் பண்ண முடியல முடிஞ்சவன் பண்ணிட்டு போகிறான் பெருமாள்கிட்ட, முடியாதவன் சரணாகதியை அனுஷ்டித்து ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைக்கணும், ஆச்சாரியாலும் அவனே கொடுத்தான், இது ஒரு வழி கொடுத்தான், நம்மாழ்வாரை கூட்டஸ்தராக நமக்கு கொடுத்தான். அப்புறம் நாதமுனிகள் ஆள வந்தார், ஸ்ரீபாஷ்யகாரன் சுவாமி தேசிகன் ரீதியிலே வரிசையாக நமக்கு ஆச்சாரியால் அவதரிப்பிச்சு இதுதான் சரணாகத தர்மம், இவா சொல்கிறது கேளுங்கோ, அப்போதான் உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் பிராப்தியாகும் சொல்லி பெருமாள் வானேர வழி தந்தாரு வந்தாரு தாமே அப்படின்னார். வான் எப்படி ஏறணும், அச்சிராதி மார்க்கமாக ஏறணும், இதர ரூபத்திலையும் சொர்க்கப்பிராப்திக்கு பிரீத்தி உள்ளவா ஏதோ யஜ்ய காமாதிகள்லாம் பண்ணி அங்கே போவா, ஆனால் அந்த புண்ணியம் முடிஞ்சபோது சொர்க்கத்தையும் திருப்பி இந்த கர்மானுபந்தமான லோகத்துக்கு வந்து உழணும். ஆனால் இந்த ஆச்சாரியமுக்கேன பண்ண சரணாகதியின் பலனாக ஹார்தன் என்று சொல்லப்பட்ட இந்த பெருமாள் இருக்கானே, இந்த சரீரத்திலேருந்து இந்த யாக்கையிலேருந்து இந்த ஒரு இந்த உயிரை எடுத்து இந்த அச்சிராதி மார்க்கமாக போய் விரஜையில தீர்த்தாமாட்டி வைகுண்டத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்குறாரு. இதுதான் இந்த வானேர வழி. அதுக்கு உயிர் நாடியாக இருப்பது எதுன்னா பக்தி பிரபத்தியான இந்த உபாயங்கள் நமக்கு கொடுத்தார்னு சுவாமி தேசிகன் இங்கே வந்து இது ரொம்ப காட்டுற. இது வேதத்தை ரட்சிச்சான் பெருமாள், ரட்சகத்துவம் இருக்குன்னு நிரூபணம் பண்ணுறது அக்கார சப்தத்தில். அதனால் இப்போ பாசுரத்தை ஒருத்தர் திருப்பி அனுசந்தானம் பண்ணாக்க அர்த்தம் மனசில் பிரதிஷ்டியாகும். புதிர சேவிச்சு முடிக்கிற நடிகன் அருமறையை ஒழிதனில் காத்தார் வந்தார், தன்னை அன்னஜனுக்கு அளித்தார் வந்தார், தரும வழி அழியாமல் காப்பார் வந்தார், தாமரையால் உடன் இலங்கு தாதை வந்தார், திருவுரையாய் தாம்பொருளால் நிற்பார் வந்தார், திருவருளால் செழும் கலகள் தந்தார் வந்தார், மறுவளர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார், வானேர வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்ட்டு ரெண்டாவது பாட்டை சுவாமி மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிற அடியார். மூணாவது பாத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.